ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. இது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்துக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லது. கீரை கடைசல் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுகீரை வந்து 6 கட்டு வந்து எடுத்திருக்கோம். அதில் இருக்க தண்டை எடுத்துட்டு தலையெல்லாம் வந்து இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை வந்து கழுவி எடுத்துக்கலாம். மண் இல்லாத கழுவி சுத்தமாக எடுத்துக்கணும். சுத்தமாக மண் இல்லாத ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. சட்டி வச்சுருக்கேன். சட்டியில் வந்து 1 சொம்பு தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணி தண்ணி நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 to 12 வரமிளகாவை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 15 பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன். ஜீரகம் வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஜீரகத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வந்து அரைக்க தேவையில்ல. இந்த மாதிரி 1-2 அரைச்சா போதும். இப்போ வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து சும்மா தட்டி எடுத்துக்கலாம். கீரை கடைகளுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வந்துட்டு இதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து தட்டி எடுத்தாச்சு. நம்ம அரைச்சி வச்ச ஜீரகம் வெங்காயம் பூண்டு எல்லாம் வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து ஆட் பண்ணி 1-5 நிமிஷம் வந்துட்டு நல்லா வேக வைக்கலாம். நான் வந்து இங்கே 12 மிளகாய் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கீரையை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணுறப்போ நிறையா வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா இது வெந்துச்சு அப்படின்னா பாதிக்கு பாதி வந்துடும் கீரை வந்து. இப்போ வந்து கீரை வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து கையில் வந்து கீரையை வந்து இந்த மாதிரி கிள்ளி பார்த்தோம் அப்படின்னா தனியாக வரணும். இது வந்து கொஞ்சம் நல்லா வரல. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நான் போட்டு வேக வைக்க போகிறேன். இது இப்படியே வந்துட்டு கடைஞ்சோம் அப்படின்னா கடைய முடியாது. கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
அதனால் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து இதை நல்லா வேக வைக்க போகிறேன். இதுக்கு தகுந்த உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. பார்த்தாவே தெரியும் நல்லா கீரை வந்து வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கையில் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக வரணும். இப்போ வந்து இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கீரையில் இருக்க தண்ணியை வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள், தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கீரையை வந்து கடைஞ்சிட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற்றி கடையணும். இது மாதிரி நல்லா நேக வந்து கடையணும். அப்போ தான் நல்லா பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கடையிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு கடையிறப்போ வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா கடைய முடியாது, தளிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பாதி கடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு கூட ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தனால நான் கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா நெகு நெகு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்துட்டு சூப்பராக நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து தாளிச்சு எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு வந்து நான் கடலெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கடுகு நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை வந்துட்டு 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருந்த கீரை கடைச்சலோடு ஆட் பண்ணி கலந்து விடலாம். சூப்பரான கீரை கடைச்சல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சிறுகீரை கடையல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு கிடைக்கும். தேங்க்யூ.